அனைவருக்கும் வணக்கம். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு ஒவ்வொரு படத்திலும் தனது ரசிகர்களுக்கு அரசியல் ஆசையை ஊட்டி உசு பேற்றியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுபோலவே தனி கட்சி தொடங்குவதற்கான வேலைகளிலும் மும்முரமாக ஈடுபட்டார். கட்சி தொடங்குவதாக ரஜினிகாந்த் அறிவித்த பின்னர் கட்சியின் சின்னம், கொடி, மாநாடு என்று வேலைகள் தீவிரமாக போய்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று தான் கட்சி தொடங்கவில்லை. இனி எந்த காலத்திலும் அரசியல் கட்சியை தொடங்கப் போவதில்லை, அரசியல் என்பதே என் வாழ்நாளில் இனி கிடையாது என்று குண்டை தூக்கி போட்டார் ரஜினிகாந்த். ஆனால் எதற்காக இப்படி அந்தர் பல்ட்டி அடித்தார் என்பது இன்று வரை பலருக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் நடைபெற்ற தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் பேசும்போது, அரசியலுக்கு வர வேண்டும் என நான் நினைத்தேன். நான் அரசியல் பணியில் ஈடுபடும் போது கொரோனா இரண்டாவது அலை தொடங்கிவிட்டது. நான் அந்த சமயத்தில் வெளியே சென்றால் உடல்நிலை பாதிக்கும். சிறுநீரக பிரச்சனை காரணமாக நான் அதிகம் பேரை சந்திக்க இயலாது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மருத்துவர்கள் கூறியதால் தான் அரசியலில் இருந்து விலகினேன் என தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் தனது அரசியல் பயணத்தில் இருந்து விலகியதற்கு திமுக தரப்பில் இருந்து மிரட்டப்பட்டதாக கூட சில தகவல்கள் அப்போது வெளிவந்தன. ஏனென்றால் ரஜினிகாந்த் தனி கட்சி ஆரம்பித்து யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி தான் ஆட்சி கட்டிலில் அமரும் சூழ்நிலை அப்போது இருந்தது. அதனால் தான் சில அழுத்தங்களின் காரணமாக அவர் அரசியலில் இருந்து விலகியதாக கூறப்பட்டது. அவர் மட்டும் துணிவோடு கள்ளம் கண்டிருந்தால் உண்மையான விடியல் வந்திருக்கும். தமிழகம் இப்படி பாடாய்ப்படும் நிலைமையும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே நாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்ல நினைப்பது ஒன்றுதான், நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள், அரசியலை பற்றி மட்டும் பேசாதீர்கள். அதற்கான யோக்கியதை உங்களுக்கு இல்லை. நன்றி.